சைபர் குற்றங்கள், தொழில்நுட்ப கொள்கைகள், தீவிரவாத எதிர்ப்பு சவால்கள், சிறைத்துறை சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற காவல்துறை தலைவர்களின் அகில இந்திய மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. புதுதில்லியின் பூசா தேசிய வேளாண் அறிவியல் வளாகத்தில் 3 நாள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நேற்று தொடங்கியது. இம்மாநாட்டின் 2வது மற்றும் 3வது நாள் நிகழ்ச்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று நாடு முழுவதிலும் இருந்து வந்துள்ள காவல்துறை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். இதன்படி மாநாட்டின் 2வது நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இணையதள குற்றங்கள், காவல்துறையின் தொழில்நுட்பம், தீவிரவாத எதிர்ப்பில் உள்ள சவால்கள், நக்சல் தீவிரவாதம், திறன் கட்டமைப்பு, சிறை சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. இந்த மாநாடு நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறுகிறது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த காவல்துறை தலைவர்கள், மத்திய ஆயுதப்படை தலைவர்கள், மத்திய காவல் அமைப்புகளின் தலைவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் நேரடியாக பங்கேற்று வருகின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து காணொலி வாயிலாகவும் பல அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனா்.